வெல்கம் டு ஆலந்தோ கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அமராவதி ஹோட்டல். இது எங்கன்னா டிடிகே ரோட்டில் ஜங்ஷன், சிக்னல் ஜங்ஷனில் இந்த சர்ச் இருக்குது. ஒரு சர்ச் குட்ஷப்பா சர்ச்சுக்கு அதோ ஆப்போசிட்டும் இருக்குது. நாங்கள் அமராவதி ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம். அங்கே ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதில் வந்து ஃபிஷ், மட்டன், சிக்கன், அப்புறம் வந்து ஆம்லேட் எல்லாமே கொடுத்தாங்க, அன்லிமிட்டெட். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வெஜ்ஜி மீல்ஸ் வாங்கினோம். கொடுக்குற அந்த பருப்பு நெய் போட்ட சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க. மீல்ஸ் ஆர்டர் பண்ணால் அதுக்கு பருப்பு கொடுத்து அதுக்கு ஒரு நெய் கொடுக்கும். அது ஸ்பெஷலாகவே இருக்குது. ஆந்திரா மீல்ஸில் எப்படி பண்ணுறாங்களோ அதோட பெஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டதில் நல்லா இருக்குது. அவங்க கொடுக்குற எல்லா கூட்டுமே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எல்லாம் கும்பலாக ஃபேமிலியாக போய் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் சாப்பிட்டேன். அப்போ வேறு மாதிரி இருந்தது. ஆனால் சின்னதாக இருந்தது. 2-3 ஹோட்டலாக பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ ஃபுல்லாகவே அமராவதி ஹோட்டலாக பிரித்து வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் இருக்கும் அந்த அட் அ டைம் சாப்பிட்லாம். ஆனாலும் சண்டேஸில் போல் ரஷ், குவாலிட்டியான ஃபுட் இருக்கிறனால ரஷ் இருக்குது. ரேட்டு வந்து நான் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்றாங்க, வெயிட் பண்ணியே சாப்பிட்றாங்க. நாங்களும் போனோம், வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். இருக்குது மியூசிக் அகாடமிக்கு ஆப்போசிட், ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. பார்க்கிங் வேலிட் பார்க்கிங் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அமராவதி ஹோட்டலில் என்ன போய் சாப்பிட்ணுன்னா, அங்கே தாபாவும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அவங்க, டெல்லி தாபா. ஆனால் அது போய் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அங்கே எல்லாமே ஆம்பியன்ஸு, உள்ளே உட்காந்து சாப்பிட்ற லுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. எங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் நிறைய ஹோட்டல்லாம் காட்ட முடியும், நானும் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய் ஃப்ரம் தாமஸ். எல்லாமே நல்ல பிரியாணி சாப்பிட்டோம், ஓரளவு பரவாயில்ல. பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அங்கே வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டோம், ஆனாலும் அவ்வளோ ஒன்று எனக்கு என்னவோ இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா இல்லை. அப்புறம் பிரெயின் வாங்கி சாப்பிட்டோம், அது பெஸ்ட், நல்லா இருந்தது. பிரெயின் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து மட்டன் சுக்கா ஒன்று வாங்கி சாப்பிட்டோம், அங்கே நல்லா தான் இருந்தது. அங்கே வந்து மத்தியானத்தில் போனால் கொஞ்சம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் ரஷ்ஷாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேலிட் பார்க்கிங் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்